வணக்கம். அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கடகராசிக்காரா, மார்ச் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்களே. இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட வேலையில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் பெண்டிங்காக போட்ட வேலையெல்லாம் கூட நடந்து முடிஞ்சிடும். இதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண நீங்கள் பழசெல்லாம் தோண்டி 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 உங்களோட பழைய வேலை எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அந்த சமயத்தில் ஒர்க்லோடு உங்களுக்கு ஜாஸ்தி ஆக ஆக உங்களுக்கு கவனம் அப்படியே செதறி போயிடும். அப்போது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கோ, பதட்டப்பட வேண்டாம். எதுக்குமே வேலை ஜாஸ்தியாக இருக்கேன்னு பதட்டப்பட்டால் வேலை சீக்கிரமாக ஆகாது. நிதானத்தோடு இருந்தாலே வேலை சீக்கிரமாக ஆகிடும். வேலை வந்து குறித்த நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் முடிக்கணுங்கிற இல்லை அந்த நேரத்தில் முடியும், கவலைப்பட வேண்டாம். வேகமாக செய்கிற வேலையினால் சில பிரச்சனைகள்லாம் ஆகும், தப்பு வந்துடும், திருப்பி அந்த வேலையை ஆரம்பத்துலேருந்து பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் டைம் இழுத்து போயிடும். அதனால் கொஞ்சம் நம்மளையே நம்ம நிதானப்படுத்திட்டு கொஞ்சம் மெதுவாக வேலை செஞ்சாலே உங்களோட வேலை வந்து ஈஸியாக முடியும். கவலையை விட்டுட்டு வேகமாக வேலை செய்யணுமேங்கிற அந்த கவலையை விட்டுட்டு நீங்கள் வேலை செஞ்சதுனாலே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். புதுசாக தொழில் பண்ணுறவாளுக்கு அந்த புதுசாக பண்ணிட்டுருக்கிற தொழிலேருந்து லாபம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எந்த முடிவு எடுத்தாலுமே கொஞ்சம் கவனமாக முடிவு எடுக்கணும். தொழிலில் எடுக்கிற முடிவு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். உங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். இது வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகிட்டே வரும். தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாஸ்தியாகும். இப்போ இந்த பீரியடில் நீங்கள் வேலை செய்ய செய்ய உங்களோட ஹார்ட் ஒர்க்னால நம்மளால் முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கே ஜாஸ்தியாக இருக்கும். பணம் பொருளை மட்டும் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. எங்கேயோ ஏதோ வேலை இல்லைனால நீங்கள் வந்து உங்களோட உடைமைகளை வந்து இழக்காமல் ஜாக்கிரதையாக பொறுமையாக வச்சுக்கணும், பொறுப்பாக வச்சுக்கணும். ஆரோக்கியமான குடும்ப உறவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்ல ஒரு சந்தோஷமான லைஃப்பை வந்து உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு அப்படின்னு பார்த்தா எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு பண வரவு உங்களுக்கு வரும். மற்றபடி கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வேணால் இல்லாமல் இருக்கலாம். பட்டு உங்களுக்கு பணம் வரும்போதே அதுக்கு உண்டான செலவை கூட்டிகிட்டே வரும். அது வர வேண்டிய பணமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுக்கணுமே அப்படின்னு நீங்கள் இந்த சமயத்தில் ஞாபகப்படுத்தி நீங்கள் கேட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுத்துருவா. அதனால உங்களுக்கு செலவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் உங்களுக்கு ஓடிடும். பட்டு வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் மட்டும் ரொம்ப 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 கவனம் செலுத்துங்கோ. அவளோட உடம்புல சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை கூடன்னா கூட அசால்ட்டாக இருக்காமல் டாக்டர்கிட்ட கொஞ்சம் கூட்டின்னு போய் கொஞ்சம் என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் கூட இருந்து பாருங்க. அதுவே கூட அவளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப் பண்ணும். ட்ராவல் மூலிமா உங்களுக்கு நிறையா லாபம் கிடைக்கும். அதே சமயம் அந்த ட்ராவல்னால அசதியும் இருக்கும். அது மட்டும்தானே தவிர இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாதம்னு சொல்லலாம். நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கையினால் இந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமாளித்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுவேன். நன்றி, வணக்கம்.